சார், பணிக்கன்குப்பம் அண்ணா யூனிவர்சிட்டி. ரீச் ரிசர்வ் ப்ளீஸ் சார். தேங்க்யூ. அதில் இருக்கிற எழுத்துக்களை நான் இந்த கீபோர்டில் இருக்கிற
இந்த எழுத்துக்களை பிரஸ் பண்ணும்போது அந்த எழுத்து காணாம போயிடும். எடுத்துக்காட்டாக திரையில் இசட் என்ற எழுத்து இருக்கு அப்படின்னா நான் கீபோர்டில் இசட்டை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே அந்த எழுத்து மறைஞ்சிருச்சு. இப்ப ஐ தெரியல, ஐயை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஏ. இப்படி ஒவ்வொரு எழுத்துக்களாக நாம் பார்த்து பார்த்து கீபோர்டில் மாணவர்கள் பார்த்து பார்த்து முதல் முறையாக இதை பழகும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த விளையாட்டை விளையாடும் போது ஈஸி மோட சூஸ் பண்ணிக்கணும். இப்படியாக ஒரு எழுத்துக்களையும் அவர்கள் கீபோர்டில் தேடி தேடி அதில் கிளிக் செய்து இந்த விளையாட்டை விளையாடலாம். இப்படி இந்த விளையாட்டு மிக அழகாக விளையாடி இந்த லெவலில் அவங்க கிராஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஃபிஷ் கேஸ்டர்லயே வந்துட்டு மீடியம் ஹார்ட் அப்படின்னு இருக்கும். இப்ப நான் மீடியம் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த வாட்டி அல்பாபெட்டை சூஸ் பண்ணல, அனிமல்ஸ் சூஸ் பண்றேன். அனிமல்ஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா மேல தெரிய தெரியும் பாத்தீங்கன்னா முன்னாடி வெறும் எழுத்துக்களா வந்துச்சு, இப்ப வந்து ஒரு வேர்டா வருது. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து குரோம் இருக்கு, CROW. இப்ப மீடியம் லெவல் வச்சோமே கொஞ்சம் ஃபாஸ்டாக அந்த எழுத்துக்கள் பெண்வெளியை நோக்கி வருது. சோ இப்படியாக இந்த விளையாட்டை விளையாடி இந்த நிலையையும் கடக்கலாம். இது போல ஒவ்வொரு நிலையிலும் அனிமல்ஸ், அஸ்ட்ரானமி, கலர்ஸ், கலர்ஸ் என்று போகும்போது வண்ணங்களின் பெயர்கள் வரும். ப்ளூ, ஒயிட், கிரீன், இது போல. சோ இது போல ஒவ்வொன்றையும் நீங்கள் உள்ளே சென்றேன் அதை மாணவர்களுக்கு விளையாட சொல்லலாம். அடுத்ததாக கமெண்ட் கேப், இது முதலாவதாக இருக்கும் ஸ்பேஸ் கேண்டர், அதுக்குள்ளே செல்லலாம். இதுவும் அது போலதான், முதல் முதலாக குழந்தைகள் விளையாடும் போது அல்பாபெட்டை சூஸ் செய்து கொள்ளவும். இப்ப கீழே வந்துட்டு நீங்க தெரியல பாத்தீங்கன்னா கட்டிடங்கள் தெரியலாம், அதாவது மக்கள் வசிக்கும் குடியிருப்புகளாக இங்கு நாம் கருத்தில் கொள்கின்றோம். இப்ப மேல இருந்து உங்களுக்கு எரிநட்சத்திரங்கள் வந்துட்டு இருக்கு, அது வீட்டின் மேல விழுக்காம நம்ம அந்த விளையாட்டை விளையாடணும் சரிங்களா. இப்ப தெளிவில் உள்ள எழுத்துக்கள் முதலாவதாக ஏ. ஏ கீபோர்டில் உள்ள ஏ என்ற பட்டனை அழுத்தியவுடன் அது மறைந்துவிடும். இப்படியாக குழந்தைகள் கீபோர்டில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களையும் அதில் இருக்கும் அமைவிடத்தையும் பயிற்சி எடுக்கும் வண்ணம் இந்த விளையாட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இப்படியாக இந்த விளையாட்டை விளையாடி இந்த நிலையை கடக்கலாம். அடுத்தது பைலட், இதில் நான் கலர்ஸை சூஸ் செய்து கொள்கிறேன். கலர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது முதலாவதாக வருவது பிளாக், BLACK. மாணவர்கள் புதிதாக விளையாடும் பொழுது எழுத்துக்களை அவர்கள் அந்த கீபோர்டில் தேடி தேடி அடிக்க வேண்டும். அதற்கு தகுந்தா போல ஈஸி மோடை நாம் சூஸ் செய்து கொள்ள வேண்டும். இப்படியாக ஒவ்வொரு கலர்ஸும் நீமாவும் அதை நாம வந்துட்டோம். மாணவர்களை இந்த அந்தந்த எழுத்துக்களை பிரஸ் செய்வதன் மூலம் இந்த விளையாட்டை நாம் விளையாடி செய்யலாம். அடுத்ததாக டேஸ், இதில் நான் ஃப்ரூட்டை சூஸ் செய்கிறேன். இதுவும் அதே போலதான். பனானா, PANANA. இந்த விளையாட்டுகள் அனைத்தும் மாணவர்களுக்கு கீபோர்டை பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் பேசிக்கான விஷயங்களாக இருக்கக்கூடிய அல்பபெட்ஸ், அனிமல்ஸோட பெயர்கள், அஸ்ட்ரானமி பெயர்கள், கலர்ஸோட பெயர்கள், கிங்கர்ஸ் எக்ஸசைஸ், பழவின் பெயர்கள், ஓஷன்ஸ் அண்ட் கான்டினென்ட்ஸ், நம்பர்ஸ், இப்படியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
ஆகவே இதை அவர்கள் திரும்ப திரும்ப விளையாடும் பொழுது இதை திரும்ப திரும்ப பார்ப்பதன் மூலம் அவைகளையும் அவர்கள் கற்று உணரலாம். அடுத்ததாக மேல்மண்டலுக்கு சென்று லெசன்ஸ் பகுதிக்குள் நாம் இப்போது செல்லலாம். லெசன்ஸ் பகுதியில் மொத்தமாக 8 பாடங்கள் உள்ளது. அந்த 8 பாடத்தில் முதலாவது பாடத்தை நாம் இப்போது கற்கலாம். தெரியும் தெரியும் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிளஸ் ஸ்பேஸ் டு ஸ்டார்ட் த லெசன். கீபோர்டில் நீளமான ஒரு கீ இருக்கும், அது ஸ்பேஸ் பார், அதை நாம் கிளிக் செய்து கொள்ள வேண்டும். டு ஸ்டார்ட் பிராக்டிசிங் ஹிட் த பி கீ. பி என்ற எழுத்தை கீபோர்டில் நாம் பிரஸ் செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 2 கைகள் அங்கு காட்டப்பட்டிருக்கும். அதில் இடது கையின் சுண்டுவரலுக்கு மேலே ஒரு சிவப்பு வண்ண ஒளி வந்து வந்து செல்லும். அப்படி ஆனால் நாம் அந்த இடது கையில் உள்ள சிறிய விரலில் ஏ என்ற பட்டனை அழுத்த வேண்டும். பிறகு ஏ, பிறகும் ஏ. அடுத்ததாக வலது கையின் அட்டை விரலை ஸ்பேஸ் பாரில் நாம் பயன்படுத்த வேண்டும். அடுத்தது இடது கையின் பெரிய விரல். இப்படியாக எந்த விரலை நாம் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த தொழில் தெரிந்து கொண்டே இருக்கும். அதை நாம் பயன்படுத்திக் கொண்டு நம்முடைய டைப்பிங் ஸ்பீடை இன்க்ரீஸ் செய்து கொள்ளலாம். இப்படியாக 8 பாடங்கள் இந்த டைப்பிங் ஸ்கில் நம்மை டெவலப் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. இந்த பாடங்களை மாணவர்களுக்கு நாம் பயிற்சி அளிப்பதன் மூலமாக அவர்கள் ஐடி கிளாஸில் நடைபெறும் தேர்வுக்காக மிக எளிமையாக இந்த கீபோர்டை பயன்படுத்தி அவர்கள் இந்த தேர்வினை விரைவாக முடிப்பதற்கு இது வழி செய்கிறது. பார்த்து பிரைடே